السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபுஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கு வான்புகள் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் நம்மின் பாவங்களையும், தொழுதுவிட்டு செல்லக்கூடிய நம் சகோதரர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நம் தாய் மக்கள் சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவாக. அல்லாஹ் எங்களையெல்லாம் கண்ணியத்தோடு வாழ்த்தி, கண்ணியத்தோடு மரணிக்க செய், கண்ணியமான பதவியிலே அமரத்தை வல்லர்மானே நீ தோற்றுக்கு செய்வாயாக. எங்கள் ஊரினுடைய வியாபாரம், விவசாயம், தொழில்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே ரப்பி ரஹ்மானே நீ தந்திருந்து வருவாயாக. யல்லா உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்ற எல்லா விதமான ஆஜாத்துகளையும் எங்களுடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. எங்கள் எண்ணங்கள் போல் வாழ்வதற்கு நீ தோஃபிக்க செய்வாயாக. யல்லா எங்களிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய எண்ணங்களையும் அவருடைய ஆஜத்துகளையும் நீ நிறைவு செய்து தந்திருந்து வருவாயாக. ரப்பி ரஹ்மானே யல்லா கொரோனா என்ற வைரட்டை விட்டு யல்லா எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆகஸ்ட் 9 வெள்ளி சனி ஞாயிறு வணக்கஸ்தலங்களுக்கு செல்லுவதற்கு தடை. அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. மீண்டும் 3வது அறையா அப்படின்னு வாயை பழக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் கவலையாக இருக்குது, எல்லாருக்கும் கவலை. ஏற்கனவே 2வது அலையே நம்மளை நொறுக்கி தள்ளிட்டு ஆட்டி ஒரு பட வரம் படைச்சிட்டு, இதுவரை 3வதா ஏற்கனவே பொருளாதாரம் மந்தமாக போயிட்டு, அது ஏற்கனவே நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுடைய நிலைகளை எடுத்து பாருங்க, அவங்க சூழலை உண்மையிலே மனம் அழுத்தத்துக்குள்ளாகுதாங்க. அன்னைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லாமல், மதரசாக்கள் செல்லாமல், மதரசாக்கள் நிறைய ஊர் நடக்கு, இங்கே எப்படின்னு தெரியல, மதரசாக்கள் செல்லாமல், பள்ளிக்கூடங்கள் செல்லாமல் மன அழுத்தத்துக்குள்ளாகுதாங்க அன்னைக்கு பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரிவானாங்க. சில எம்எல்ஏக்கள் கூட இந்த சட்டசபையில் சில மாநிலப்பா அது ஒரே கொரோனா கொரோனான்னு சொல்லி எங்களை ஒரே தரைய முடக்கி போறாங்கப்பா அப்படின்னு இருந்தாலும் அல்ல அந்த நோயை விட்டு அல்ல பாதுகாத்தார்கள் புரிவானாங்க. ஒவ்வொரு நாடும் அறிவிக்கக்கூடிய அந்த நிலைகள்லாம் பார்த்தா 2024 வரைக்கும் நீடிக்கும், 2030 வரைக்கும் நீடிக்கும், 1 வருஷம் 2 வருஷமே தாங்க முடியல. இதில் வேற 30-24 மொத்தத்தில் நம்ம அவ்வளோதான், என்ன நிலைக்கு போகும்னு தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரியமானாக. நிறைய நம்ம துவா செய்யணும். அல்லாஹுமே இன்னி அவுது பிக்க மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சையில் அஸ்காமி அப்படிங்கிற துவா, ஹஸ்புன் அல்லாஹ் விடுபட்ட துவாக்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதிகம் அதிகம் நம்ம செய்ய வேண்டும். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நபியார்களே, எல்லா விதமான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் இதை போன்ற நோய்கள் இனி எங்களுடைய சந்ததியினர்கள் வந்துவிடாமல் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்புக்குரியவர்களே, சுபுஹ் தொழுதாலே ஒரு மனுஷனுக்கு பரக்கத்தான் முசீபத்தான் பரக்கத்து. எல்லா நாட்களும் சிறந்த நாள் தான். ஒரு மனுஷன் வந்து சுபுஹ் தொழுது விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல ஆகிவிடுகிறாங்க. ஃபி திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புல அவங்க ஆகி விடுகிறார்கள். நிறைய பேர் சொல்லுவது உண்டு, எனக்கெல்லாம் வியாபாரமே இல்லைத்தான், நான் ஒரே எண்ணிக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு வியாபாரிகள் எல்லாமே சொல்வது உண்டு. அப்துர் ரஹ்மான் அவுஃப் அல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கை வழிமுறை அப்துர் ரஹ்மானுக்கு அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணினாலே கண்டிப்பாக வியாபாரத்தில் பரக்கத்தும் அபிவிருத்தும் என்பது இருக்கும். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து கிடையாது. மதினாவுக்கு வருகின்ற பொழுது அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. மதினாவுக்கு, மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருகின்ற பொழுது சாயதனுடைய வீட்டில் இருந்தார்கள். சாயதனுடைய வீட்டில் நைட்டு தங்குதாங்க.
சொன்னாங்க சகோதரத்துவத்தை ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சயது சொல்லிட்டாங்க, என் வீட்டில் இனி பாதி உங்க வீடு, இது என் பாதி எனக்கு. ஒரு கோர்வையை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தினுடைய நிலைமை அதானே, நம்ம ஊரில் 10-20 வருஷத்துக்கு முன்னால் என்ன அதான நிலைமை, 20 வருஷத்துக்கு முன்னாலுடைய நிலவரம் அதானே. இப்போ தான் எல்லாருமே வீடு கட்டி இருக்கிறோம், எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பரக்கத்தாக இருக்கிறோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் மூணு ஊர்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு போனாலே போதும். சாதி சொல்லிட்டாங்க, இனி வந்து இது ஏன் வேணும் சொல்லக்கூடா உங்க வேணும்ட்டாங்க. காலங்கள் கடந்து ஓடியது. கொஞ்சம் இரவில் திடீர்னு பார்த்தா எழுந்திருச்சாங்க அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா அவுத்தாலா. சாது எழுந்திருக்காங்க. இப்போ சாது கேட்டாங்க, என்ன எழுந்திருச்சிட்டீங்க? இல்லை மன ஒரு அழுத்தமாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் எங்கேயும் போக முடியாமல் மன அழுத்தத்துக்குள்ளாக தான். ஏன்னா பள்ளிக்கூடம் இல்லை, கடைசியில் பார்த்தா ஏபிசிடியை கூட மறந்துடுவான் போல தெரியுது. ஏபிசிடியை கூட ஆனாவனா கூட தெரியாமல் போகும்போது, ஏன்னா 2 வருஷம் என்னாச்சு, ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான், நேரடியாக வச்சு சொல்லி கொடுத்தாலே எப்படி இப்படிமா, இதில் ஆன்லைன் கிளாஸ் எப்படி விளங்கும், அதுக்கே விளங்க எந்த நிலையில் இருக்கு என்பது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ சாயதர்லாஹூத்தால எழுந்துச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் வீடெலாம் கிடையாது, உங்கள் வீடு தான் அப்துல் ரஹ்மான். இல்லை இல்லை, அப்போ தான் ஏன்னு கேட்டால் இவர்கள் எல்லாம் பணக்க பிச்சைக்காரர்கள் கிடையாது, பணக்காரர்கள் தான். ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி மனைவி விட்டுட்டு வந்தாங்க, சொத்துக்களை விட்டுட்டு வந்தாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு வந்தாங்க. இதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா அவுத்தாலாட்ட உடனே சொன்னாங்களா, நீங்கள் நிக்காக பண்ணுங்கள். சாயது சொன்னாங்களா, நீங்கள் நிக்காக பண்ணுங்க, உங்கள் நிக்காகினுடைய செலவு, மகருடைய செலவு, வலிமா கொடுக்கக்கூடிய அந்த விருந்தினுடைய செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்களா. அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா தலை சொன்னாங்களா, இல்லை இல்லை, நான் ஒரு சம்பாதிச்சுட்டு நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சுக்கிறத, நான் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டாங்க. மார்க்கெட்டு பஜார் எங்கே இருக்குது மட்டும் காமிங்க அப்படின்னாங்க. பஜாருக்கு போனாங்க. அலஹம்துலில்லாஹ் சாதாரணமாக ஆரம்பித்தார்கள், வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க, பெரிய பணக்காரராச்சும் மாறினாங்க. மதீனாவில் அவங்கள தாண்டி யாரும் கிடையாது. மதீனா இல்லை, இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதை தாண்டி அவர்கள் தான் முதல் பணக்காரர்கள். அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா அவுத்தாலா கூட கேட்டாங்கன்னா, இதுக்கு என்ன காரணம், 4 ஷருத்துகள். உண்மையிலே வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிந்திக்க வேண்டும் இந்த 4 விஷயத்தை. முதல் விஷயம் என்ன, அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா அவுத்தாலா சொன்னாங்க, நான் இவ்வளவு பெரிய பணக்காரனாக மாறியதற்கும் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தாக இருந்ததற்கும் நம்ம என்ன நினைக்கும் கேட்டால், தினந்தன நல்ல வியாபாரம் நடக்கும், அது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், மனுஷனுக்கு ஆசை இல்லாமல் இருக்காது. 4 விஷயத்தை சொன்னார்கள். 1, நான் கொள்முதல் செய்வேன், பொருட்களை போய் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் கொள்முதல் செய்வேன். 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா போய் அவன்கிட்ட போய் கடனத்தை சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போக மாட்டேன், என்னுடைய பாணி அது. அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுதுல்லா சொன்னாங்க, நான் வந்து கொள்முதல் செய்வது என்பது கடனுக்கு நான் செய்ய மாட்டேன். முதல் விஷயம், உண்மையிலே இது சிறப்பான விஷயம், கடனுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொள்முதல் செய்ய மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை பாருங்க, அவங்களுடைய வியாபாரத்தை பாருங்க. கதிஜம்மா எதனால மணந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? அதுவரையிலும் கதிஜம்மா அவர்களுடைய வியாபாரிகள் அந்த வேலைக்காரர்கள் வியாபாரத்துக்கு செல்வார்கள், இது மாதிரி லாபம் இருக்காது. ஆனால் மைசராவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. மைசரா வந்து கதிஜம்மா சொன்னாங்க, உண்மையை சொல்லி விற்பனை செய்தார் வியாபாரத்தில், உண்மையை சொல்லி என்ன செஞ்சாங்க, விற்பனை செய்தார். நீங்க கொடுத்த கொள்முதலை சரியான முறையில் என்ன செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. அதனால தான் மணந்தார்கள் கதீஜா அம்மா. முதல் விஷயம் சொன்னாங்க, என்னுடைய வியாபாரத்தில் கொள்முதல வந்து நான் கடனுக்கு யாத்தி வாங்க மாட்டேன், முதல் விஷயம். 2வது விஷயம் சொன்னாங்க, நான் கடனுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எப்படி இது இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து போர்டில் எழுதி போட்டிருப்போம், கடன் அன்பை முறிக்கும், கடன் அன்பை முறிக்கும். சில பேர் பார்க்கலாம், இதை ஒரு டீ தாத்தா டீ குடிச்சு போயிடுவாரு, நாளைக்கு விரும்போம், அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அந்த டீ கடைக்கு வரமாட்டார். அதுக்கப்புறம் 2 மாசமோ 1 மாசம் கழிச்சு டீ கொடுத்தா அப்படின்னு, இதை வாரம் தான் டீ கடைக்காரன் நினைச்சுருவான், இவன் ஏற்கனவே 8 தடவை வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கான், இவன் இப்படியே பண்ணுதானே. அதனாலன்னு சொல்லாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர், நான் கடனுக்கு யாருக்கும் எதையும் நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது 2வது விஷயம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, ஆனால் கஷ்டம் நம்மளுக்கு.
ஏன் தெரியுமா? இன்னைக்கு வட்டி இல்லாம நாம இல்ல, நாம இல்லாம வட்டி இல்ல, பேங்க் இல்லாம நாம இல்ல, நம்ம இல்லாம பேங்க் இல்ல. இன்னைக்கு சூழல் அதுதானே இருக்குது. வியாபாரம் என்று பேசினா எப்படினாலும் சரி, யாரும் சரி, லோனுக்கு போயிருந்தோம் ஒண்ணு, அதுல முடிஞ்சிருந்தா 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு அடிச்சுன்னு போய் இனிச்சதோ 2 லட்ச ரூபாய்க்கு எட்டு வந்துருதோம். அதே நேரத்துல கடன் யாருக்கான கடன் கொடுத்துருதோம். இது வியாபாரத்துல சரியான கையாளுகுது இல்ல. வியாபாரம் என்பது இது சரியாக இருக்காது, இது பறக்கத்தை உண்டாக்காது. சரி, மூணாவது கருத்து என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுக்குல்லாஹு தாலாவில், எந்த பொருளைக்கும் நான் பதுக்கி வைக்க மாட்டேன் பண்ணாங்க. எந்த பொருளையும் இப்ப வந்து லாக்டவுன், உதாரணத்துக்கு லாக்டவுன் நல்லா பாதுகாக்கணும், மூணாவதுல வேணா ஏற்கனவே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு இடம் வருது. இப்ப வந்து அடைக்க போறான், ஏதாவது ஒண்ணு செய்ய போறான் அப்படின்னா அந்த நேரத்துக்கு போய் என்ன செய்யுதுன்னு கேட்டா, பொருட்களை பதுக்கி வைப்பது, அந்த பொருளினுடைய எங்கட விலை ஏற்ற செஞ்சுக்கலாம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்த நேரத்துல எது வருதோ அதை நான் என்ன செஞ்சிருவேன், மக்களிடத்துல நான் வியாபாரம் செய்து விடுவேன். இது மூணாவது விஷயம். நான்காவது சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்களாக உத்தாலானவர்கள், பொருளுடைய தன்மைகளை சொல்லி நான் விற்பேன். எப்பா இதான் அந்த பொருளினுடைய நிலைமை, வேண்டா வேங்கு, இதுதான் உண்மையான நிலைமை. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல மார்க்கெட்டுக்கு வருவாங்க, இந்த நான்கு விஷயங்களை நான் கடைபிடிச்சேன், அல்லாஹ் என் வியாபாரத்துல பரக்கத்தையும் அபிவிருச்சியும் தந்தான் என்று ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுக்குல்லாஹு தாலாவுக்கு சொல்கிறார்கள் என்றால், உண்மையிலே என் அன்புக்குரிய வியாபாரிகளே, நாமும் அப்படி கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஒரு கட்டத்துல நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கெட்டுக்கு வராங்க, பார்த்தா பெரிய கோதுமை, இது பெரிய மண்டியை கிடக்குது, பெரிய ஒரு இதா இருக்குது, குவியலா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அப்படி குடிச்சு பாக்குறாங்க, நல்லா இருக்கு மாதிரி தெரியுது, உள்ள கை விட்டு பாங்க ஈரமா இருக்குது. என்னன்னு கேட்டாங்க, யார சொல்ல மழை வந்துச்சு இப்படி ஆயிட்டு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்து கொண்டார்கள், ஏமாற்றுகிறீர்களா, இது நல்லது கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம் மிளகு மாதிரியே, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது போட்டுருலாம், அதையும் மிளகுன்றதா, எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி எப்படி செஞ்சுக்கிறதா. எந்த அளவுக்கு பாலில் தண்ணீர் கலக்காதீர்கள், இது இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்னைக்கு தண்ணீர் கலக்காத பாலே கிடையாது, தண்ணீர் கலக்காத பாலே கிடையாது. இது நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். என் அன்பு குறிவிலே, வியாபார ரீதியாக பார்த்தால் நான்கு விஷயங்களை நாம் கடைபிடித்தால் அது வரக்கத்தை அபிவிருச்சி உண்டாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கடைபிடிக்கக்கூடியவனாக நம்ம எல்லாம் நல்லா ஆக்கி அருள் புரிவானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, நோயை விட்டு நல்லா பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.